நம்ம ஒரு சோதனை செய்து பார்க்க போறோம், சரியா? சோதனை செய்யறதுக்கு முன்னாடி வந்து இவங்க எல்லாம் ஒரு சில பொருள்கள் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. இந்த உணவுப் பொருளை வந்து நாம் வந்து வச்சு ஒரு சோதனை செய்ய போறோம். சோதனை முடிவில் நாம என்னங்கிறத பார்ப்போம். ரைட்டா? என்னமா வச்சிருக்கேன்? எண்ணெயா? எங்கிருந்து எடுத்து வந்த? உயிரிஞ்சா? என்னது இது? பால். இங்க வெள்ளையா இருக்க பாலா மோரா? பால மூணு வந்தியா? என்னது இது? உருளைக்கிழங்கு பார்த்துருக்கியா? உருளைக்கிழங்கு சாப்பிட்டுருக்கியா? அப்படி என்னது? பண்ணு. கொஞ்சம் கலர் வந்து என்ன இருக்கு நம்ம கொடுக்கும் போது இது பாரு, கொஞ்சம் எந்த கலர்ல இருக்குது? ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு மஞ்சள் கலர் கலந்த ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்கு. சோ ஆனா இது என்ன ஆயிடுச்சு? என்ன கலர் மாதிரி இருக்கா இங்க? கலர் மாதிரி இருக்குதா? என்ன கலர் மாதிரி இருக்கு? ஒரு ப்ளூ கலர் மாதிரி கருநீல கலர்ல என்ன இருக்கு? மாறி இருக்கு இல்ல? ஒண்ணுமே ஆகல. பால்ல என்ன ஆகல? ஒண்ணுமே ஆகல. அடுத்து வந்தீங்க அப்படின்னா இது நெய் இல்ல, இது வெண்ணெய். என்னது இது? வெண்ணெய். இதுலயும் என்ன ஆகல? ஒண்ணுமே ஆகல. சரியா? நீ அப்படியே கையில கையில டச் பண்ணிடுற. இப்போ நாம சாப்பிடுற உணவுப் பொருள் நம்ம நான்கு உணவுப் பொருள் எடுத்துட்டோம். முதல் ரெண்டு உணவுப் பொருள் வந்து என்னது? ஒண்ணு வெண்ணெய், இன்னொன்று வந்து என்னது? அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அயோடின் கரைசல் நம்ம போட்ட உடனே என்ன ஆகல? எந்த ஒரு சேஞ்சுமே நமக்கு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா என்னது? ரொட்டி தூள் பண்ணு இருக்கு இல்லையா? பண்ணுல வந்து இது செப்பரில் இருந்தாலும் இது உள்ள போடும்போது என்ன ஆச்சது? ஒரு ப்ளூ கலர், ஒரு கருணியில கலர் மாறி இருக்கு. அதே மாதிரி உருளைக்கிழங்குல பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் நிறைய இருக்கு இல்லையா? அதனால உருளைக்கிழங்கு என்னாச்சு? ஒரு கருணியில கலர்ல என்ன இருக்கு? மாறி இருக்கு. ஆக உணவு பொருள்ல வந்து ஸ்டார்ச் இருக்கா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம்? இந்த அயோடின் கரைசல், என்ன கரைசல் பயன்படுத்தலாம்? அது மறந்துட கூடாது. என்ன கரைசல? அயோடின் கரைசல பயன்படுத்தி அதுல வந்து ஸ்பாட்ச் அப்படிங்கிற அந்த உணவுப் பொருள் இருக்கா அப்படிங்கிறத நாம வந்து என்ன பண்ணோம்? கண்டுபிடிச்சோம். ஓகே, நாலு பேர் கைதறிக்கலாமா?